இந்த பதிவில் கருட புராணத்தில் கர்ம காரியங்கள் அப்படிங்கிற அத்தியாயத்திலிருந்து கருடன்கிட்ட நாராயணன் என்ன சொன்னாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். கருடனே, இதுவரை யாம் இறப்பிற்கான காரணத்தையும் பிறப்பதற்கான வழியையும் கர்ம வினைகளை பற்றியும் உமக்கு உரைத்தோம். இனி இறந்து போன அந்த ஆன்மாவிற்கு செய்ய வேண்டிய கர்ம நிகழ்வுகளை பற்றி கூறுகின்றேன், கவனத்துடன் கேட்பாயாக என்று கூறினார். கருடரும் ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி, அவ்விதமே செய்கிறேன் பிரபு என்று தனது முழு கவனத்தையும் ஸ்ரீமன் நாராயணன் உரைப்பதிலேயே லயித்து கொண்டிருந்தார். முதலில் குழந்தையின் பல்வேறு நிலைகளை பற்றி சொன்னார். ஒரு குழந்தையானது கருத்தரித்து முதல் மாதம் முதல் 16 மாதம் வரை சிசு என்றும், 6 வயது வரை குமரன் என்றும், 9 வயது வரை பவுண்டரகன் என்றும், 16 வயது வரை கைசோரன் அதாவது பால்யன் என்றும் அழைக்கப்படுவார்கள். செய்ய வேண்டிய கர்ம காரியங்கள். ஒரு குழந்தை பிறந்து 5 வயதிற்குள் இறந்து போனால் அந்த குழந்தையின் கர்மவினைகளை போக்கும் பொருட்டு அக்குழந்தையின் நினைவாக ஊர்க்குழந்தைகளுக்கு பால் சாதமும் தயிர் சாதமும் தானம் கொடுக்க வேண்டும். அந்த குழந்தை இறந்த 11 மற்றும் 12 நாட்களில் சாஸ்திரங்களில் கூறியிருக்கும் சில கர்ம நிகழ்வுகளை செய்ய வேண்டும். 5 வயதுக்கு மேல் 12 வயதிற்குள்ள குழந்தைகள் இறந்தவராயின் அவர்களின் கர்ம வினைகளை குறைக்கும் பொருட்டு இறந்த குழந்தையின் பெயரில் விருஷோர்க்கம் செய்ய வேண்டும். இந்த கர்ம நிகழ்வுடன் குடம், குடை, விளக்கு முதலியவற்றை இல்லாதவருக்கு தானம் செய்தல் வேண்டும். தானம் செய்யாவிடில் இறந்த குழந்தையானது மறுபிறவியில் மரமாக தோன்றுவார்கள். அவ்விதமாக அவர்கள் தோன்றிய மரத்திலிருந்து காய், கனிகள் என அனைத்தையும் மரமாக தோன்றிய பிறவியில் தானம் செய்ய நேரிடும். உலகில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளும் தந்தையின் குணத்தினை கொண்டிருப்பார்கள். அதாவது தந்தையைப் போலவே அவர்களது புதல்வரும் இருப்பார்கள். தந்தையின் உருவத் தோற்றமும் குணநலனும் அவர்களுடைய குழந்தைகளிடத்திலும் காணப்படும். பூமியில் எப்பொழுதும் இருக்கக்கூடியது ஒரு சூரியன் மற்றும் ஒரே ஒரு சந்திரன். ஆனால் நீர் நிரம்பிய பல குடத்தில் பகல் பொழுதில் ஆதவனின் ஒளியில் வைத்து பார்த்தால் அதில் பல சூரியன்கள் இருப்பது போல தோன்றும். இதே போன்று பௌர்ணமி அன்று இரவில் நீர் நிரம்பிய பல குடங்களை வைத்து சந்திரனை பார்த்தோமானால் பல சந்திரன்கள் இருப்பது போல நமக்கு தோன்றும். ஆனால் இங்கு இருப்பதோ ஒரே சூரியன் சந்திரன் ஆவார்கள். அதனால் ஏற்படுத்தப்பட்ட பிம்பங்கள் என்பது பல 100 கோடிகளாகவே இருக்கும். இதே போலதான் புத்திரர்களின் பிறப்பும் தந்தையின் அம்சங்களோடு காணப்படும். அதனால்தான் தந்தை இறந்தால் மகனும், மகன் இறந்தால் தந்தையும் ஈமை கிரியைகள் செய்ய வேண்டும். அதாவது ஒரு தகப்பனாருக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அத்தனை பிள்ளைகளும் ஏதேனும் ஒரு வழியிலாவது தந்தையினுடைய குணாதிசயங்களையும் உடலமைப்பையும் கொண்டிருப்பார்கள். ஸ்ரீமன் நாராயணன் இவ்விதமாக உரைத்து கொண்டிருக்க கருடாழ்வாருக்கு மனதில் ஒரு ஐயம் தோன்றியது. அதாவது கண் பார்வையற்ற அல்லது உடல் ஊனமுற்ற தந்தையருக்கு பிறக்கும் குழந்தைகளும் அவர்களின் சாயலான அதாவது அவருடைய உடல் அமைப்பை கொண்டிருக்க வேண்டுமே என்ற எண்ணம் தோன்றியது. அந்த எண்ணத்தை நாராயணனிடம் வினவினார். சிறப்பான கேள்வியை கேட்டுள்ளாய் பறவைகுலத்து வேந்தனே. ஒருவரின் பிறப்பு எந்த விதமான குறைகளும் இல்லாமல் இருப்பது என்பது அவரின் முன்ஜென்மத்தில் செய்திருக்கக்கூடிய புண்ணிய பலன்களின் அடிப்படையில் மட்டுமே. ஒரே நேரத்தில் வேறு வேறு பெற்றோர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளில் ஒருவர் செல்வந்தராகவும் மற்றவர் செல்வம் இல்லாமல் வறுமையில் வாடி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்திலும் பிறப்பெடுக்கின்றார்கள். எவ்விதமான இல்லத்தில் பிறந்திருந்தாலும் சிலர் ஒழுக்கத்துடனும் சிலர் ஒழுக்கம் இல்லாமலும் தவறான வழிகளில் செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எவ்விதமான இல்லத்தில் பிறந்திருந்தாலும் சிலர் ஒழுக்கத்துடனும் சிலர் ஒழுக்கம் இல்லாமலும் தவறான வழிகளில் செல்லக்கூடியவர்களாகவும் இருப்பதற்கு காரணம் யாது என்று பார்த்தோமானால், அந்தந்த ஜீவன்கள் முன்ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகளின் பாவ புண்ணியங்களின் பதிவுகளே ஆகும். மேலும் அவர்கள் செய்த வினைப்பதிவுகளுடன் பெற்றோர்களுடைய வினைப்பதிவுகளும் அவர்களுடைய முன்னோர்கள் செய்த வினைப்பதிவுகளும் இதில் சேர்ந்து அவர்களுக்கு குணமும் மற்றும் உடல் சம்பந்தப்பட்ட தோஷங்களையும் உருவாக்குகின்றது. பாட்டன் செலவு செய்யாமல் கருமியாக இருந்து சொத்துக்கள் பலர் சேர்த்திருப்பார். ஆனால் அவர்களுடைய பேரன்கள் அந்த சொத்துக்களை கொண்டு தர்ம வழிகளில் செலவு செய்தால் அவர்களின் முன்னோர்களுக்கு வைகுண்ட பதவிகள் கிடைக்கும். ஒருவேளை அவர்கள் ஆடம்பர வகையில் அதாவது தவறான வழியில் பொருள்களை விரயம் செய்யக்கூடியவராக இருப்பாரானால் பாவங்கள் உண்டாகும். கர்ம காரியம் செய்ய யாருக்கு உரிமை அதிகம்? ஒருவருக்கு எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் அவர்களில் மூத்த மகன் மட்டுமே தந்தைக்கு ஈம சடங்குகளையும்
மற்றும் ஈம கிரியைகளையும் செய்ய முழு தகுதியும் கடமையும் உடையவர்கள் ஆவார்கள். தந்தை என்ற மற்ற குமரர்கள் பூமியில் வாழும் பொழுது தனது தந்தைக்கு உதவ தகுதியுடையவர் ஆவார்கள். தந்தை இறந்த பின்பு தன்னுடைய தந்தை மேலுலகத்தில் அனுகூலத்துடன் இருக்க, அதாவது தந்தைக்கு ஆன்மா நிலையிலுள்ள தந்தை பசி பட்னி என்று அழைந்து திரியாமல் அல்லது பிரேத ஜென்மங்களாக சுற்றி திரியாமல் கர்ம காரியங்களை செய்ய மற்ற புதர்வர்களை காட்டிலும் மூத்த முதல்வனுக்கே கடமை உரியதாகும். பாக்கியசாலிகள் யார்? பூலோக வாழ்க்கையை ஒருவன் நல்லதொரு முறையில் வாழ்ந்து புதல்வனை பெற்று, அவனுடைய புதல்வன் அவனுக்கு ஒரு புதல்வனை பெற்று, அதாவது வாழும் காலத்தில் தன்னுடைய வம்சத்தில் பேரனை பார்த்து தான தர்மங்கள் செய்த ஒருவர் மடிந்தால் அவரே பாக்கியம் மற்றும் முக்தியை அடையக்கூடியவர் ஆவார். அவர்கள் புண்ணிய லோகத்தை சென்று சேரக்கூடிய பாக்கியத்தையும் பெற்றவர் ஆவார்கள். தனது மனைவியிடம் வரதட்சணை எதுவும் வாங்காமல் திருமணம் செய்து கொண்டு அந்த பெண்ணுடன் நல்ல முறையில் வாழ்ந்து தனது மனைவியை எந்த முறையிலும் துன்புறுத்தாமல் மகிழ்வுடன் வைத்து கொண்டு தனது வம்சத்தை விருத்தி செய்து, அதாவது ஒரு சற்புத்திரன், சற்புத்திரன் என்பது நல்ல குணமும் பண்பும் உள்ள பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளையின் மூலம் 21 தலைமுறையினர் கரையேறுகிறார்கள். அவனே தன்னுடைய பெற்றோர் இறந்த பின்பு அவர்களுக்கு கர்மகாரியங்கள் செய்ய தகுதி பெற்றவனாவான். ஈன்றவர்களுக்கு கர்மகாரியம் செய்ய தகுதியில்லாதவர்கள் யார்? மனம் போன போக்கில் தன்னுடைய பெற்றோர்களின் விருப்பம் இல்லாமல் அவர்களுக்கு வலியையும் வேதனையும் அளித்து அவர்களை கொடுமைப்படுத்தி தனக்கு பிடித்தவளுடன் வாழ்ந்து புதல்வனை ஈன்ற மகனுக்கு தன்னுடைய பெற்றோர்களுக்கு கர்ம காரியங்களை செய்யும் உரிமை முற்றிலும் கிடையாது. அதாவது தன்னுடைய பெற்றோர்களுக்கான கர்ம காரியங்களை செய்ய எவ்விதத்திலும் அத்தகைய மகனுக்கு உரிமை என்பது எதுவும் இல்லை. அதனால் கண்ணால் கண்டு உடலால் அனுபவிப்பது மட்டுமே சுகம் என்பது இல்லை. நிரந்தரமில்லாத இந்த சுகத்திற்காக நிரந்தரமான சுகத்தினை எப்பொழுதும் இழந்துவிடக்கூடாது. ஸ்ரீமன் நாராயணன் பெற்றோர்களுக்கு கர்ம காரியங்களை செய்ய தகுதியுடையவர்களை பற்றியும் தகுதியுள்ளாதவர்களை பற்றியும் இவ்வாறு எடுத்துரைத்தார். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.